பிரம்மாண்ட புராணத்துல உத்தரகாண்டத்துல லலிதோபாக்கியானத்துல படிக்கப்பட்ட லலிதா திரிஷதி ஸ்தோத்திரம். லலிதா திரிஷதி ஸ்தோத்திரம் அப்படின்றது லலிதா சகஸ்நாமத்துக்கு அப்புறம் படிக்கப்பட்டது. அகஸ்தியருக்கும் அயக்ரீவருக்கும் நடந்த சம்பாத ரூபமாக இந்த உபநிஷத்து இருக்கு. இதுல அகஸ்தியரானவர் திருப்தியானது ஏற்படவில்லை எனக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண, அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த சமயத்துல காமேஸ்வரனும் அங்க காமேஸ்வரியும் தோன்றி, நான் உனக்கு சொல்லி கொடுத்த திருஷதியை உனக்கு சொல்லி கொடு, ஏன்னா அது சர்வபூர்த்தி கரி புத்தி, அவருக்கு ஏதோ ஒரு குறை இருந்ததுன்னா அந்த குறை இப்போட தீர்ந்து போயிட அவர் ஜீவன் முக்தியை அடைந்து விடுவார், அந்த திருப்தியானது அவருக்கு ஏற்படுவரும், சர்வ திருப்தியை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு கிரந்தம் இது அப்படின்னு தெரியுது. அந்த கிரந்தத்தை காதி வித்யா ரூபமாக அனுகிரகிக்கப்பட்ட ஒரு கிரந்தம் இது. காதி வித்யை அப்படின்னா ககாரத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஸ்ரீவித்யா மந்திரமான பஞ்சதசி மந்திரத்தினுடைய விளக்கமாக ஆரம்பித்தது இது. அது மூன்று கூட்டங்களாக பிரிஞ்சு இருந்தது. முதல் கூட்டம் வாக்போக கூட்டம்னு, அதுக்கப்புறம் மத்தியம கூட்டம், அதுக்கப்புறம் சக்தி கூட்டம்னு மூணாவது கூட்டமாக இருக்கு. அதுல நம்ம கடைசியா பார்த்துட்டு அந்த மூணாவது கூட்டத்துல பார்த்தோம். அதுல சம் அப்படின்ற பீஜத்தை பார்த்தோம், கம் என்ற பீஜத்தை பார்த்தோம், லம் என்ற பீஜத்தை பார்த்தோம், இப்ப கடைசியா இருக்கக்கூடிய ஹ்ரீம் அப்படின்ற ஒரு பீஜத்தை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஹ்ரீம் அப்படின்ற ஒரு அக்ஷரத்தோட முடிகிற மாதிரி இருக்கு. முதல் கூட்டமும் ஹ்ரீம்ல முடிஞ்சது, ரெண்டாவது கூட்டமும் ஹ்ரீம்ல முடிஞ்சது, மூணாவது கூட்டமும் ஹ்ரீம்ல தான் முடியுது. இப்படி மூணாவது கூட்டமாக இருக்கக்கூடிய ஹ்ரீம் அப்படின்றதை பார்த்துட்டு இருக்கோம். ஹ்ரீங்கார மூர்த்திகி ஹ்ரீங்கார சௌத சிங்க கபோதிகா ஹ்ரீங்கார துக்தாப்தி சுதா ஹ்ரீங்கார கமலேந்திரா ஹ்ரீங்கார மணி பார்ச்சி பார்ச்சிகி ஹ்ரீங்கார தருஷாரிகா ஹ்ரீங்கார பேட்டகமணிகி ஹ்ரீங்கார ஆதர்ஷ திம்பிதா ஹ்ரீங்கார கோஷாசி லதா ஹ்ரீங்கார ஆஸ்தான நர்த்தகி ஹ்ரீங்கார சுக்திகா முக்தாமணிகி ஹ்ரீங்கார போதிதா ஹ்ரீங்காரமய சௌவர்ண தம்ப வித்ரும புத்திரிகா ஹ்ரீங்கார வேதோபனிஷத்து ஹ்ரீங்கார அத்வர தட்சிணா ஹ்ரீங்கார நந்தனாராம நவகல்பக வல்லவி ஹ்ரீங்கார ஹிமவத் கங்கா ஹ்ரீங்காரார்ணவ கௌஸ்துபா ஹ்ரீங்கார மந்திர சர்வஸ்வா ஹ்ரீங்கார பர சௌக்கியதா அப்படின்னு 20 நாமாக்கள் ஹ்ரீங்காரத்துல இருக்கு. அந்த கடைசியா இருக்கக்கூடிய 281 இருந்து 300 ஆக இருக்கக்கூடிய 20 நாமாக்களை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஹ்ரீங்கார மூர்த்திகி அப்படின்னாரு. ஹ்ரீங்காரமே மூர்த்திகி, ஹ்ரீங்காரம் என்ற சொரூபமே ஹ்ரீங்காரி ஹ்ரீமதி ஹிருத்யா ஹேயோபாதேய வர்க்கிதான் அங்கேயும் சொல்லியிருக்காரு. இது லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் இப்படி இருக்கக்கூடிய ஹ்ரீங்காரமானது பராசக்தியும் ஹ்ரீங்காரமும் வேறில்லை, ஹ்ரீங்கார பராசக்தி அபின்னா அப்படின்றது தான் இந்த வாக்கியார்த்தமாக இது இருக்கிறது அப்படின்னு ஹ்ரீங்கார மூர்த்தியில ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணார். அப்புறம் ஹ்ரீங்கார சௌத சிருங்க கபோதிகா அப்படின்னார். சௌதம் அப்படின்னாக்க மாளிகை, ஹ்ரீங்காரம் என்ற மாளிகை, அதுல சிருங்கம், அதுல மேலே இருக்கக்கூடிய சிகரமாக இருக்கக்கூடியது அந்த வீடு. அந்த வீட்டு சிகரத்துல கபோதிகா அப்படின்னா பெண் புறாவாக காத்து கொண்டு இந்த ஜகத்தின் ரட்சனை பொறுப்பாக, இந்த ஜகத் ரட்சணத்தின் பொருட்டு ரொம்ப விழிப்பாக காத்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் பண்ணோம். அதுக்கு அடுத்தது 283 நாமால ரீங்கார துக்த அப்தி சுதா அப்படின்னு பார்த்தோம். ரீங்காரமாகிய பார்க்கடல்ல அமிர்தமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். ரீங்காரம் என்றது பார்க்கடலுக்கு ஒப்பிட்ட, அதுல கிடைக்கக்கூடிய அமிர்தமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு ஹ்ரீங்கார துக்தம்னாக்க பால், அப்தினாக்க பால் கடல், ஹ்ரீங்கார துக்தாப்தியில இருக்கக்கூடிய சுதா அப்படின்னா அமிர்தம் அப்படின்னு பார்த்தார். அதுக்கப்புறம் ஹ்ரீங்கார கமல இந்திரா, ஹ்ரீங்காரமானது தாமரை பூவுலதான் லக்ஷ்மியானவள் மகாலட்சுமியானவள் விளங்குகிறாள் அப்படின்னு சொல்லி, தாமரையானது படிப்பையும் வித்தியையும் சூச்சிக்கிறது, அந்த படிப்பினால ஞானத்தினால அடையப்படுபவள் ஆணைப்படுவதால் அடையப்படக்கூடிய பிரம்மஸ்வரூபமான இருக்கக்கூடியது ஞானாதேவத்து கைவல்யம் என்பதை காண்பிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்.
அதுக்கப்புறம் ஹிரீங்கார மணி தீபார்த்திகி. ஹிரீங்கார தீபார்த்திகின்னு சொன்னா நமக்கு ஒரு சந்தேகம், சாதாரண தீபங்கள்னா நம்ம தைலம் போயிடுதுன்னா போயிடும் இல்லையா, வத்தி போயிடுச்சுனாக்க போயிடும், இந்த மாதிரி எல்லாம் இல்லாதக்கு மணியில இருக்கக்கூடிய மணி விளக்காக இருக்கக்கூடிய ரத்தனங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒளியானது குன்றாம அப்படியே நாலா பக்கமும் வீசுகிற மாதிரி அம்பாளானவன் எப்பொழுதும் வீசிக்கொண்டு எல்லாருடைய இஷ்டங்களையும் அளிக்கக்கூடிய மணிவிளக்காக இருக்கிறார் அப்படின்னு ஒரு உபமானத்தை சொன்னார். நம்ம எந்த உபமானத்தை சொன்னாலும் அந்த உபமானத்தை பார்த்து எடுத்துக்கணும். ஏன்னா அம்பாளுக்கு உபமானம் கிடையாது, உலகத்துல ஏது உபமானம், ரெண்டாவது பொருளே கிடையாதுன்னு சொல்லும் பொழுது இருந்தா தானே அதை மாதிரி இருக்கு. அதனால ஏதோ இருக்கக்கூடிய ஜகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுட்டு புரியறதுக்காக மணி விளக்கம் சொல்றோமே தவிர, அதுக்கப்புறம் அந்த மணி விளக்க மனத்துல இருந்து எடுத்துட்டு அந்த ஒளியை மாத்திரம் தான் நம்ம எடுத்துக்கணும், அதையும் புரிஞ்சுக்கணும். இப்படி ஹிரீங்கார தரு ஷாரிகா அப்படின்னு, ஹிரீங்காரம் எனக்கூடிய தரு, தருணா விருட்சம், அந்த ஹிரீங்காரன்ற விருட்சத்துல இருக்கக்கூடிய பெண் கிளியாக அம்பாள் உட்கார்ந்துருக்கா எப்படி அப்படின்னா, அந்த ஹிரீங்காரமானது அந்த தருவானது எப்படி தன் மீது ஏறி கனிகளை பறிக்க ஆசைப்படுறவனை கூட காப்பாத்துறதுக்கே விழாம இல்லையா தாங்களாக இருக்கு, அப்படி இந்த ஹிரீங்காரமானது யார் உபாசனை பண்றோம் அவனுக்கு தாங்காலமாக இருந்து கொண்டு அந்த கனியான அம்பாலை கொடுக்கிறது அப்படின்றது சொல்றதுக்காக கிளியோட அதை ஒப்பிட்டு பேசினார். உபாசகர்களுக்கு சகல சுகத்தையும் கொடுத்து தாங்களாக இருந்து ஆனந்த கனியையும் கொடுக்கிறது அப்படின்னு சொல்றதுக்காக ஹிரீங்காரத்தை உபமாகாவாக வைத்துக் கொண்டு கிளியை வந்து வேத வாக்காக பராசக்தியாக வைத்துக் கொண்டு ஹிரீங்கார தருவில் இருக்கக்கூடிய பெண் கிளியாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்னார். இதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹிரீங்கார பேட்டக மணிகி அப்படின்னாரு. பேட்டகம் அப்படின்னாக்க பெட்டி, அதுதான் பேட்டகம். பேட்டை அப்படின்னா பெட்டி, பேட்டகம் அப்படின்னாக்க சார்த்தே கப்புற தேன் பெட்டி, பெட்டியாக இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய ஹிரீங்காரம் என பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு மணி ரத்தனமாக இருக்கக்கூடியவள், ஹிரீங்காரத்துல ஒளிந்து இருக்கக்கூடியதான ஒரு சொரூபம் தான் அப்படின்னு சொன்ன பராசக்தி. அதுக்கப்புறம் ஹிரீங்கார ஆதர்ஷ பிம்பிதா, ஹிரீங்காரத்தை ஒரு கண்ணாடிக்கு ஒப்பிட்ட, ஹிரீங்காரம் என்ற நிலை கண்ணாடியில பிம்பமாக தெரிகிறவள் இல்லையா, பிம்பமாக இருக்கக்கூடிய ஹிரீங்கார ஆதரிசமாக, ஆதரிசத்தில் ஆதரிசம்னா கண்ணாடி, கண்ணாடியில இருக்கக்கூடிய ஒரு பிம்பமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் தான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஹிரீங்கார கோஷாசிலதா, ஹிரீங்காரம் எனக்கூடிய ஒரு கோஷம், ஒரு உரை, ஒரு ஷீட், அதுக்குள்ள அந்த உரைக்குள்ள இருக்கக்கூடிய நீண்ட வாள் போல மின்னல் கொடி மாதிரி ஒரு நீண்ட ஒரு வாள் இருக்கு இல்லையா, அந்த ஆயுதமானது என்ன பண்றது, அதனுடைய பயத்துலதான் உலகத்துல எல்லா காரியமும் நடக்குது. பீஷாஸ்மாத்வாதப்பவதே பீஷோதே சூரியா பீஷாஸ்மாத் அக்னிச்சந்திரஸ்த மிருத்யுர்தாவதி பஞ்சமைதி அப்படின்னு சொல்லி அந்த அம்பாளானவள் வஜ்ராயுதத்தை தாங்கி கொண்டு இருக்காள் அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொல்றாரு இல்ல. வஜ்ர உத்யதம் கையில வச்சுட்டு இருக்க மாதிரியே அதுக்கு பயந்துட்டுதான் இந்த பிரபஞ்சமானது இருக்கிறது. அப்படி அம்பாளை அந்த கத்தியோட ஒப்பிட்டு பயக்கம் பயானகமாக இருக்க, யாருக்கு, கெட்டவர்களுக்கு இல்லையா, மூடர்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடியவளாகவும் நல்லவர்களுக்கு அபயத்தை கொடுப்பவளாகவும் இருக்கிறாள் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஹிரீங்கார ஆஸ்தான நர்த்தகி, ஆஸ்தானம் அப்படின்னா சபா மண்டபம், ஹிரீங்காரம் எனக்கூடிய சபா மண்டபத்துல எது இம்பார்ட்டன்ட், அந்த நர்த்தகி இல்லையா, அவள் தான் அந்த நர்த்தகியாக விளங்கக்கூடியவள். ஹிரீங்காரம்ன்றது எல்லாராலையும் ஆசிரியக்கப்படக்கூடியதான ஒரு ஆடிட்டோரியம், அதை எல்லாரும் உபாசனை பண்ணிட்டு இருக்கோம். அதுல அம்பாளானவர் எப்படி தெரிகிறாள்னா, தாளங்களை ஒத்து அந்த பூமியினுடைய மேல இருக்கக்கூடிய சரண விநியாசங்களாலேயும் அத்தாதி அங்க சேஷ்டங்களையாலையும் விசித்திரமாக காரியத்தை பண்ணி கொண்டு இருக்க மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விசித்திரமான காரியங்களை எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 291வது நாம ஹிரீங்கார சுத்திகா முக்தா மணிகி, ஹிரீங்காரம் என்றக்கூடிய ஒரு சிப்பி, அந்த சிப்பில எப்படி சுவாதி நட்சத்திர தண்ணிக்கு மழையில பெய்யும் பொழுது அந்த முக்கோணமாக இருக்கக்கூடிய நீல கோணமாக இருக்கக்கூடிய அந்த சிப்பியில விழும்பொழுது அது முட்டாகிறதோ, அப்படி நல் முட்டாக இருந்து கொண்டு யாரு ஹிரீங்காரத்தை உபாசனை பண்ணிக்கின்றானோ அவனுக்கு வரிசிச்சு அவனுக்கு முக்தி எனக்கூடிய முத்தை தருபவள் அப்படின்னு, முக்தின்னு ஒரு அர்த்தம் இல்லையா, முக்தி முக்தி முக்தாமணி அப்படின்றது அந்த முக்தியை
சிக்னிஃபை பண்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் ரீங்கார போதிதா, ரீங்காரம் என்ற மூல மந்திரத்தினால உபதேசிக்கப்படுபவள், விளக்கப்படுபவள், வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை அப்படின்ற அர்த்தத்தை. அதுக்கப்புறம் ரீங்காரமய சௌவர்ண தம்ப வித்ரும புத்திரிகா. ரீங்காரமயம், ரீங்காரம் எனக்கூடிய ரீங்காரம் முழுக்க, ரீங்காரம்ன்றது என்ன முழுக்க, சௌவர்ணம் அப்படின்னாக்க சுவர்ணம் தங்கத்தூள் இல்லையா, ரீங்காரமய சௌவர்ண அந்த தங்க ஸ்தம்பம் நகத்தூண், ரீங்காரம் எனக்கூடிய தங்கத்தூணுல இருக்கக்கூடிய வித்ரும, வித்ரும அப்படின்னாக்க பவழம் அப்படின்னு அர்த்தம், வித்ருமன பவழம், அந்த பவழத்தினுடைய புத்திரிகா அப்படின்னாக்க பாவை அப்படின்னு ஒரு அர்த்தம். புத்திரிகா அப்படின்னாக்க நம்ம தமிழ்ல ஒரு அழகான பதம் பதுமை அப்படின்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் கலோசியலா சொன்னா பொம்மை மாதிரி இருக்கக்கூடியது அப்படின்னா உருவமாக ஐடலாக இருக்கக்கூடிய ரீங்காரம் எனும் தங்கத்தூணில் பவழப்பதுமையாக விளம்புகிறாள் அம்பாள் அப்படின்னு நாமா. இந்த நாமாவுக்கு ஆச்சாரியாருடைய பாஷ்யம் ரொம்ப சிரமமாக பாஷ்யம் பண்ணிவிட்டார், அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சிரமமாக பாஷ்யம் பண்ணிட்டாருன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு சொல்லும் பொழுது என்னன்னா, வேதாந்திகளானவர் தங்கத்தை நம்ம வேற மாதிரி டிஃபைன் பண்றோம், சயின்ஸ் இந்த தார்க்கிக்கர்கள்லாம் வேற மாதிரி இந்த தங்கத்தை டிஃபைன் பண்றாங்க. இதனால என்னாச்சு, அவன் என்ன பண்ணிவிட்டான் தார்க்கிகன், இந்த தங்கத்தை வந்து பார்த்திவமான திரவியம் இல்லை, இது தேஜோமயமான திரவியம் அப்படின்னு சொல்லிவிட்டான். இதை கண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆச்சாரியார் அவர் என்ன பண்றாரு, இப்ப இங்க வந்து உபாசனா விஷயங்கள் சொல்ல வேண்டிய இடத்துலதான் இருக்கோம் நம்ம. ஆனா அது அவருக்கு ஆச்சாரியாருக்கு ஞாபகம் வந்துருக்கு, எது ஞாபகம் வந்துட்டோ அதை உடனே சொல்லிடணும், ஏன்னா அப்புறம் எந்த சான்ஸ் கிடைக்கிறதோ தெரியாது அப்படின்னு. பிரசங்கமாக ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருக்குனாக்க அந்த கிளாஸ் எடுக்கும்போது கூட உங்களுக்கு ஒரு விஷயம் பேசிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருச்சுன்னு வச்சிங்களா அதை உடனே சொல்லிவிடுறது, ஏன்னு வச்சிங்க அதுக்கப்புறம் மறந்து போயிடும், சொல்றதுக்கு சான்ஸ் இல்லாம போயிடும் இல்லையா. அதனால என்ன ஒரு ஞாபகம் வந்துட்டோ அந்த ஞாபகம் வந்தது உபேட்சை பண்ணக்கூடாது, ஏன்னா அதன் மூலமாக சிஷியர்களுக்கு ஒரு அறிவானது ஏற்படும், அத அந்த அறிவை வந்து அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லி மறந்து போச்சுன்னா அந்த சான்ஸ் வராமையே போயிடும் இல்லையா. ஆகையினால பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது பாஷ்யங்கள் எழுதும் பொழுது பிராசங்கிக்கமாக ஒரு விஷயம் வந்துட்டு ஆனால் அதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண, இதை சொல்லணும்னு நினைச்சேன் இப்ப சான்ஸ் கிடைச்சிட்டு அதை சொல்லிவிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். அதனால இப்ப என்ன ஆச்சுனாக்க, இந்த இருக்கக்கூடிய புத்தகத்துக்கு வியாக்கியானம் நீங்க இந்த ஜெகத்குரு கிரந்தமாலாவை நீங்க பாத்தீங்கன்னாக்க அதுலயும் இந்த விஷயம் சொல்லப்படவில்லை. அண்ணா சுப்பிரமணியம் போட்ட புத்தகத்தை பார்த்தாலும் அவரும் இந்த விஷயத்தை சொல்லல, சிதானந்தநாதர் எழுதின புத்தகத்தை பார்த்தாலும் அதுலயும் சொல்லல, ஆனா ஆச்சாரியார் பாஷ்யத்துல கிளியரா பண்ணியிருக்காரு. அப்படின்னா நம்ம என்ன தெரியறதுன்னா, இவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம என்னத்துக்கு சொல்லலாம் அப்படின்னு இந்த பெரியவர்கள்லாம் டிசைட் பண்ணிட்டு, அது என்ன ஒரு நாலு விஷயம் இது ஒண்ணு முக்கியம் இல்லை, ஏன்னா இந்த கான்டெக்ட்டுக்கு அது சரியா வரலையே அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனா நம்ம இப்ப பாஷ்யத்தை பிரதானமா வச்சுன்னு படிக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி விட முடியாது, ஏன்னா பாஷ்யத்துல பிரதி பதத்தை நம்ம பிரதி வாக்கியத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆகையினால அதை சொல்ல வேண்டியதான ஒரு கட்டாயமானது எனக்கு இப்ப ஏற்பட்டுருக்கு. இந்த ஹ்ரீங்காரம் அப்படின்றத அவர் சொர்ணத்தோட கம்பேர் பண்ணிட்டார். இப்ப இந்த சொர்ணம்னு சொன்னா இந்த சொர்ணத்துக்கு வியாக்கியானம் பண்ணணுமா வேண்டாமா, ஆச்சாரியர் பண்ணித்தான் ஆகணும். சொர்ணம்னா என்ன அப்படின்னு சொன்னார், அவர் என்ன சொன்னார், பிங்கள பிருத்திவிரேணுகு சுவர்ணமிசி உச்சத்தே அப்படின்னு அதை சொல்ல வேண்டிய நெச்சத்தம். முதல்ல பொண்ணு ஒரு வாக்கியத்துக்கு ஒரு நாமாவுக்கு அர்த்தம் பண்ணணும் அப்படின்னாக்க அந்த அர்த்தத்தை நம்ம பண்ணிதானே சொல்லி அதுக்கு உண்டான மரியாதையை கொடுத்துதானே ஆகணும். அப்ப சொர்ணம்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, எல்லா மெட்டலா இருக்கும் அது பிருத்திவிக்கு சேர்ந்ததான ஒரு வேணும் அப்படின்னு சொல்லி, ஒரு துகள் தான் அது அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னதுனால இப்ப என்னாச்சு அப்படின்னாக்க, இதுலதான் பிரச்சனை வந்துருச்சு, பிருத்திவிக்கு சேர்ந்தது அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சாரியார் மனசுல ஞாபகம் வந்துருச்சு, அது எப்படி சொர்ணமானது பிருத்திவிக்கு சேர்ந்தது அப்படி இல்லையே, அது ஒரு குளோயிங் ஆர்டிகளை திரவியமாச்சு, அது தேஜத்துல இருக்கிறது தானே நியாயமா இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒண்ணு வந்துருச்சு.
அதனால இப்போ அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். ஒரு 5 மினிட்ஸ் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் தட். அவன் என்ன தார்க்கிக்கன் என்ன சொன்னான்றது புரியாதானே? இது ஆச்சாரியால் இப்ப கண்டனம் பண்ண போறார். ஒரு 4 லைன்ல அவங்க சொல்றதெல்லாம் கண்டனம் பண்ணோம்னாக்க அவன் என்ன சொன்னான்றது தெரிஞ்சாதானே இந்த கண்டனத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால அவன் என்ன சொன்னா, சொர்ணமானது பார்த்திவம் அப்படின்னு நம்ம சொன்னான். சொர்ணமானது பார்த்திவம், பார்த்திவம்னா பிருத்திவிக்கு சேர்ந்தது. ஏன்னா அயன் உங்களுக்கு எங்க கோலார்ல எங்க கிடைக்கிறது? கோல்ட் எல்லாம் பூமியில தானே கிடைக்கிறது இல்லையா? அதனால பிருத்திவியில தான் இது கிடைக்கிறது. அதனால சுவர்ணமானது பிருத்திவிக்கு சேர்ந்தது, அதனால பார்த்திவ திரவியம் தான் அது. ஏன் அது பீதத்வாத் ஹரித்ராதிபத்து, அது மஞ்சளாக இருக்கிறது. அது எப்படி இருக்கு? மஞ்சள் மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஹரித்ரா வந்து ஹரித்ரா எங்க விளையும்? பூமியில தானே விளையும். அதே மாதிரிதான் தங்கமும் தங்க விளையும் பூமி தானே இது சொல்றோம். தங்க விளையும் பூமி, தங்க விளையும் பூமின்னா பூமிக்கு சேர்ந்தது தான். பௌமமான ஒரு திரவியம் தானே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அவன் கிடையவே கிடையாதுன்னு அவன் என்ன சொன்னா பாருங்க, மூணு காரணம் சொல்றேன் பாருங்க. அக்னியானது சுவர்ணத்தை டெஸ்டாய் பண்ணாது, ஆன் தி அதர் ஹேண்ட் அது அதனுடைய மெருகை கூட்டிடுது ரைட்டா. அதனால அது அக்னிக்கு சேர்ந்ததா தான் இருக்குமே தவிர பார்த்திவத்துக்கு சேர்ந்ததா இருக்க. பார்த்திவத்துக்கு சேர்ந்த விஷயமா இருந்ததுன்னா பிருத்திவியில இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் நீங்க அக்னியில போட்டீங்கன்னா பொசுங்கி பஸ்மமாக ஆயிடும் இல்லையா? இது எப்படி இருக்கு? அனுச்சித்தியமானம் அப்படின்னு ஒரு வார்த்தையை புரிச்சுட்டான். அனுச்சித்தியமானமா இருக்கு அக்னியில, அதனால இது வந்து அக்னிக்கு சேர்ந்ததுதான். இது தேஜஸுக்கு சேர்ந்தது, ஒளிக்கு சேர்ந்ததான ஒரு லூமினஸ் ஆன ஒரு ஆப்ஜெக்ட் தவிர இது எர்த்லி ஆப்ஜெக்ட் இல்ல. இட் இஸ் அ லூமினஸ் ஆப்ஜெக்ட், நாட் எர்த்லி அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னான், சொர்ணமானது ஜலியம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல காத்தினீங்கன்னாக்க அது திரவமாக ஆகிறது இல்லையா? ஆனாலும் அப்படி காட்சி அந்த பொண்ணை நீங்க உருக்கி தங்கத்தை உருக்கினா கூட அது வந்து உருக்கினதுனாலே அது ஜலியமான பதம் சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுனாக்க அது வந்து கட்டி ஆயிடுறது, திருப்பி அந்த ஷேப்புக்கு வந்துடுறது. அதனால நீங்க வந்து ஜலியம் அப்படின்னு சொல்ல முடியாது, பார்த்திவம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அக்னியில பஸ்வமாகல. சரி, சுவர்ணத்தை அப்ப வாயு திரவியம்னு சொல்லலாமான்னு ஒரு சந்தேகம் இல்லையா? அதுலயும் சேர்க்கலாமா இல்லையா? ஆகாசத்துல சேர்க்க முடியாது. சரி, அது ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி அக்னேராபகா அத்ய பிருத்திவி, இதுவேதான் நமக்கு சாய்ஸ் இருக்கு. இது பிருத்திவி இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ தண்ணிக்கு சேர்ந்ததான் அடுத்தது, தண்ணி இல்லைன்னு சொல்லியாச்சு, அக்னி அப்படியே வைக்க அவனை பொறுத்த வரைக்கும். அதுக்கு மேல ஏன் வாயுவா இருக்காது? இதுக்கு கலர் இருக்கேப்பா, வாயுக்கு ஒரு சொரூபமும் கிடையாது. ஆனால இது வாயு கிடையாது. எப்ப சோரணத்துக்கு கலர் இருக்கோ, பிங்க அப்படின்னு பிங்கலான்னு நீங்களே சொல்லிட்டீங்களா, அப்பவே என்ன ஆச்சு? இதுக்கு ஒரு கலர் வந்து சேர்ந்துருச்சு. எப்போ கலர் வந்து சேர்ந்துட்டோ ஒரு அவயவம் வந்து சேர்ந்துருச்சு. எப்போ அவயவம் வந்து சேர்ந்துட்டோ நிறவயமான வாயுவாக இது இருக்க முடியாது. அதனால இதை வாயுவும் சேர்க்க முடியாது. ஆகையினால இத தேஜோ திரவியம்னு சொல்றது தான் நியாயம். ஏன் முதல்ல சொன்னார் அது வந்து அக்னியானது சுவர்ணத்தை டெஸ்ட்ராய் பண்றது கிடையாது, ஆன் தி அதர் ஹேண்ட் அது மெருகூட்டுறது ஒரு காரணம். ரெண்டாவது ஜலியம் இல்லை, ரெண்டாவது வாயு இல்லை, அனுச்சித்தியமானம் ஒரு காரணம் இருக்கு. ஆகையினால இந்த காரணத்தை வச்சுட்டு அவர் என்ன சொன்னாரு, இது வந்து தேஜோ விஷயம்தான், இது தேஜஸ்ல தான் சேர்க்கணும் அப்படின்னு. இப்ப இதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா நம்ம? அதுதான் இப்ப ஆச்சாரியா இப்ப சொன்னான். அவன் சொல்றது சரியா வராது. ஏன்னா அக்னி சம்யோகத்தினால அனுச்சித்தியமானம்ன்ற ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு அவன் சொல்றான். அனுச்சித்தியம் தான் சொரூபம் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அவன் சரியா வேதாந்தி புரிஞ்சுக்கொள்ள மாதிரி அவன் புரிந்து கொள்ள முடியல அவனுக்கு. இப்ப நம்ம ஒரு விளக்கு இருக்கு, தீபமானது இருக்கு, அந்த தீபத்துல ஒரு ஜுவாலை வந்தது வந்ததா, அதுக்கு அடுத்த ஜுவாலை வருது, அதுக்கு அடுத்த ஜுவாலை வருது, அதுக்கு அடுத்த ஜுவாலை வந்துச்சு. இப்படி கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் ஜுவாலை தானே வந்துட்டு இருக்கு. நன்னா தெரியுது நமக்கு, அங்கே திரி ஆயிட்டே இருக்கு, எண்ணெயும் குறைஞ்சிட்டே இருக்கு,
ஏத்தி பார்த்தா தெரியுது தீபமானது அப்படி இருக்கு, ஒரே பிளேம் கண்டினியூஸா இருக்கு, அடுத்தடுத்த பிளேம் ஒரு கண்டினியூஸா லுக் கொடுத்து. அப்போ அனுச்சித்தியமான ஸ்வரூபம் அங்க வரதா இல்லையா? நீ சொன்ன மாதிரி அனுச்சித்தியமான ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டே அது வந்து பார்த்திவத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னு உங்களுடைய தீபத்த விஷயத்திலேயே அனுச்சித்தியமானம் இருந்தாலும் நீங்களும் ஒத்துக்கிற அளவு ஆகையினால இது பிருத்திவிக்கு சேர்ந்ததுன்னு ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னா. அதுக்கப்புறம் அவன் சொன்னா அக்னியில வந்து பஸ்மம் ஆகலையே, அதனால பதாந்தர சம்யோகம் இதுக்கு இருந்தா கூட இல்லையா, பதாந்தர சம்யோகம் இது எப்படி காட்சி ஊத்தினா கூட அது வந்து ஜலியமாக ஆகாது, ஒரிஜினலுக்கே வந்துடும் நீ சொன்னிய. அதே மாதிரிதான் இதே பூமியில இருக்கக்கூடிய கல்லான வைரம் முதலியவைகள்லாம் நீங்க இன்னொரு மெட்டலால சிதைக்க முடியாதா இல்லையா? இல்லையா, அதே அதுவும் பூமியில இருந்து வந்தது தானே இல்லையா? ஆகையினால உங்களுடைய லோகம் நீ சொல்ற மாதிரி இந்த லோகத்தினால அதை சிதைக்க முடியாதான், அது உடஞ்சிதானே போறது. ஆகையினால அது ஒரு காரணத்தினாலையும் நீங்க சொன்னீங்க, ஒரு இன்னொரு காரணம் சொன்னீங்க, திரவத்துவமாக இருக்கு, அதை காட்சி ஊத்தினா கூட அது அகேஷனலா தான் அது திரவமா இருக்கு, அதுக்கப்புறம் தன்னுடைய ஒளிக்கு திருப்பி வந்துடுறது, அதனால தேஜஸ்ன்னு. அதுக்கு ஆச்சாரியார் ஒரு பிரமாதமான ஒரு காரணத்தை சொன்னார், இப்ப பிருத்திவிய வந்து நாங்க வேதாந்தத்துல காரியமா தான் ஒத்துருக்கோம். ஏன் அதுக்கு காரணம் என்ன? அக்னி பிருத்திவி ஜலம் காரணம் இல்லையா, பிருத்திவி காரியம் ஜலம் காரணம், ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேர் ஆபஹ அத்ய பிருத்திவி. அப்படின்னா பிருத்திவிக்கு காரணம் என்ன? அத்யம். எதெல்லாம் காரியத்துல இருக்கோ அதெல்லாம் காரணத்துல இருக்கணும் இல்லையா? காரணத்துல காரிய காரணம் இருக்க காரியத்துல இருந்துதானே ஆகணும், அதுல இருந்து வந்ததுனால, அதனால இதெல்லாம் வந்து காரியத்துல இருக்கு, அக்கேஷனெல்லாம் இருக்கு, திரும்பி போறது அவ்வளவுதானே. அதனாலலாம் சேர்ந்து நீ வந்து அதை வந்து அக்னின்னு பண்ண முடியாது, அதனால பிருத்திவின்னு சொல்றதுதான் எங்களுக்கு நியாயமா தோன்றது. அதனால திங்கள பிருத்திவி ரேணுகு சுவர்ணம் அப்படின்னு நான் சொன்னதுதான் ரைட்டு அப்படின்னு சொன்னார். இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. இத நம்ம அவன் என்ன சொன்னான்றதை புரிஞ்சாதான் ஆச்சாரியாளனுடைய பாஷ்யத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அவர் என்ன ட்ரை பண்றாரு, இது வந்து தேஜச பதார்த்தம் கிடையாது, திரவியம் கிடையாது, இது பிருத்திவிக்கு சேர்ந்தது தான் இந்த ஸ்வர்ணமானது அப்படின்னு சொல்றதுக்காக. இப்ப ஸ்ரீங்காரமய சம்வர்ண ஸ்தம்ப வித்ரும புத்திரிகா அப்படின்னு நாம ஸ்ரீங்காரமயம், ஸ்ரீங்காரமயமே ஹீங்காரமே இருக்கக்கூடியது. அது எப்படி இருக்கு? ஒரு தூண் முழுக்க ஸ்வர்ணம் இருக்குன்னு வச்சுங்க, அது தங்கத்தூண், தங்கமயமான ஒரு தூண் இருக்கு. அந்த தூணானது ஒரு பெரிய சபா மண்டபத்தையே தாங்கிறது. இதெல்லாம் நீங்க அச்சியம் பண்ணிக்கலாம். அதுல இந்த பவழ பதுமையாக ஒரு அழகான ஒரு ஐடல் ஒண்ணு அங்க இருக்கு, அந்த ஐடலாகத்தான் அம்பாள் இருந்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு. இதுல இன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் வருது. தூண்தான சபா மண்டபத்தையே தாங்கிறது அப்படின்னாக்க, ஸ்ரீங்காரம் தானே அந்த பராசக்தியே தாங்கறாங்க, பராசக்தி தாங்கிதானே ஸ்ரீங்காரம் வரணும், பிரபஞ்சங்கள்லாம் வரணும், நீங்க என்னமோ உல்டாவா சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட அலங்காரங்கள்லாம் நம்ம காவியங்களை பண்றோம். இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் பிரதீப அலங்காரம் அப்படின்னு பேரு. பிரதீபி அலங்காரம்னா இப்ப சரண கமலம் அப்படின்னு சொன்னா, பாதத்தாமரை அப்படின்னு சொன்னா, தாமரையானது கமலமானது உபமானம், சரணமானது உபமேயமாக இருக்கும் இல்லையா? இப்போ அவளுக்கு மான மாதிரி கண்ணு அப்படின்னு சொன்னா பிரச்சனையே கிடையாது. அந்த மானை பார்த்த உடனே திலீப மகாராஜாக்கு அந்த மானுடைய விழிய பார்த்த உடனே தன்னுடைய வயிற் சுலட்சணா ஞாபகம் வந்து, சுலட்சணா கண்ணு மாதிரி உலகா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, மான் வந்து இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் இருக்க போக, அந்த திருஷ்டாந்தத்தை வைத்துக்கொண்டு இவளுடைய கண்ணை சொல்லக்கூடிய அலங்காரம், இப்படி எல்லாம் ஒரு அலங்காரங்கள் நம்ம காவியங்கள்ல இருக்கு இல்லையா? அந்த மாதிரி காவியங்களை சொல்றது, சந்திரனை மாதிரி இவன் மூஞ்சனு, இவன் மூஞ்சி மாதிரி சந்திரனானது எல்லாம் பிரைட்டா இருக்குப்பா அப்படின்னு சொன்னா அது எப்படி? இதுக்கெல்லாம் பிரதீபாலங்காரம்னு பேர். இப்படி பிரதீபாலங்காரத்தை யூஸ் பண்ணி இந்த தார்த்திகன் சொன்னதான இந்த தேயோவிருத்தி இல்லைன்னு சொல்லி, இத பார்த்திவ திரவியம் தான்னு சொல்லி
அதுல இருக்கக்கூடிய அந்த தங்க பதுமைக்கே இந்த உலகத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடியதாகவும் இந்த ஜீவனை காப்பாற்றக்கூடியதாகவும் இந்த எஜமானனை காப்பாற்றக்கூடியதாகவும் அந்த சபா மண்டபத்தை காப்பாற்றக்கூடியதான சக்தி அந்த பதுமைக்கே இருக்கு, அந்த பொம்மைக்கே இருக்குன்றதை இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஆச்சாரியார். இப்படி ஒரு நாமாவை சாதாரணமா சொன்ன இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியா போச்சு இல்லையா. ஹீங்கார கோஷாசி லதா அப்படின்னா ஹீங்காரம் என்ற கோஷம் அது சாதாரணம், அதுக்கு மேல அம்பாள் இருக்கான்னா நல்லா இருக்கு இல்லையா. ஹீங்கார ஆஸ்தான நத்தைக்கு ஹீங்காரன்ற சபா மண்டபம் ஆடிட்டோரியம் அதுல அது வசத்தியா இருக்கு. இங்க என்னன்னா அந்த தூண் வந்து தாங்கிறது எல்லாத்தையும், அந்த தான் அந்த தூணே அம்பாலையே தாங்குற மாதிரி. இப்ப நமக்கு கொஞ்சம் இடிக்கிறத இந்த உப்புமா இந்த 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 நாமால அப்படின்னு சந்தேகம் வரும். அது எல்லாத்தையும் சரிப்படுத்த வேண்டியது பாஷ்யக்காரர்களுடைய கடமை இல்லையா, அதான் இப்ப சரிப்படுத்திட்டு இருக்க. கொஞ்சம் இத புரிஞ்சுட்டானா ஈஸியா போயிடலாம் பாப்போம், ஒன்னும் கஷ்டம் இல்லை. பிங்கள பிருத்திவிரேணுகு சுவர்ணம் இச்சி உச்சதே அப்படின்ட்டார் அவர் ஆச்சாரியார். என்ன சொன்னார், மஞ்ச கலராக பிருத்திவிரேணுவாக பூமிக்கு சேர்ந்ததான ஒரு விஷயம் சுவர்ணம் அப்படின்னார். ரேணுகு அப்படின்னாக்க என்ன அர்த்தம், அதுல இருக்கக்கூடிய ஒரு துகள், பூமிக்கு சேர்ந்ததான ஒரு துகள் தான் இந்த சொர்ணம் அப்படின்னா என்ன பௌமம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார், அப்படின்னு பிரதிஜை பண்ணிவிட்டார் ஆச்சாரியார். இப்ப அவன் சொன்னத மனசுல வச்சுட்டு அடுத்த லைன் எழுதுறாரு. அவன் சொன்னதை மனசுல வச்சுன்னு அந்த காலத்துல ஆச்சாரியார் பாஷ்யம் எழுதும் பொழுது எல்லாரும் தர்க்க சாஸ்திரங்கள்லாம் படித்தவர்கள் அவர்களுக்கு ஈஸியா புரிஞ்சுது. இப்ப இந்த காலத்துல நம்ம தர்க்கம்லாம் பண்றதுனால இப்ப முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா அவன் ஔதாரியம் ஆகரஜ பேதாத் அப்படின்னு சொர்ணத்துக்கு தர்க்க சங்கரத்துல அவர் வந்து தார்க்கிக்க வந்து அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி இத தேஜோதாத்துவா சொல்லிட்டான் இந்த சொர்ணத்தை இல்லையா. அத இடத்துல அவன் சொன்ன காரணம் என்னன்றது அனுச்சித்தியமானம்ன்ற ஒரு காரணத்தை வச்சுட்டு அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணான். அந்த அனுச்சித்தியமான காரணத்தை இப்ப பிடிச்சிட்டு அதை இப்போ அடிக்கணும். நம்ம அனுச்சித்தியமான திரவத்தி திரவத்வசிய அனுச்சித்தியமான திரவத்திய அப்படின்னாக்க இதை அடிக்க முடியாததான ஒரு திரவம். அனுச்சித்தியம்னாக்க அக்னியானது சோரணத்தை டெஸ்ட்ராய் பண்ண முடியாதது அப்படின்னு சொன்னால அனுச்சித்தியமான திரவிய நைமிக்கத்துவே அப்படி தேஜசாந்தரே பிரதீப பிரபாதவும் அதர்ஷனார் அப்படின்னாரு. அப்ப நீ அனுச்சித்தியமான திரவியசேக நைமித்திகத்துவம் அப்படின்னு சொல்லி நீ அதை சொன்னீங்க, அதனாலதான் தேஜஸ்ன்னு அது உன்னுடைய தேஜஸ்ன்னு நீயே ஒத்துக்கொண்ட அந்த பிரதீபத்திலேயே ஒரு ஒரு ஜாலியும் போய் போய் தான் வருது. அங்கேயே டெஸ்ட்ராய் பார்த்துட்டு இருக்க, ஒரு பிளேம் போய் இன்னொரு பிளேம், ஒரு பிளேம் போய் இன்னொரு பிளேம் வருது. அனுச்சித்தியமானம்ன்றது வந்து நீ ஒரு கர்ணமா சொல்ல உங்ககிட்ட இருக்கிற ஒரு தீபத்திலேயே அங்கு தகரா இருக்கு. அதனால பிரதீப பிரபாதவு அதர்ஷனாத் நீ சொன்னதுடைய லாஜிக்க அங்கேயே காணப்படவில்லை, அங்கேயே இடிக்கிறது அப்படின்னு. சரி, இன்னொரு ஒரு காரணம் சொன்னா பதார்த்தாந்தர சம்யோகே ரஜதாதிபதி அதிச்சேத சம்யோகா பத்மிபாவ ஆபத்தேச்ச அப்படின்னாரு. பாருங்க, ரஜதமானது சில மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கு உலகத்துல, அந்த மெட்டல்லாம் நீங்க அக்னியில ரொம்ப நாள் போட்டு உட்கார்ந்தீங்கன்னா என்ன ஆகுதுனாக்க பஸ்பமாகுது, ரொம்ப ஹீட் ஆயிருக்குனாக்க பஸ்பமாக ஆகிறது. அந்த மாதிரி இது ஆகலையே, அதனால இது தேஜோதிரவியம் நீ சொன்னேன் இல்லையா. அதுவும் இல்லை, ஏன்னா ஹரிமனவு லோகலேக்கியத்துவ அபாவத்துவே அப்படி பார்த்திவத்வத்து அத்த பார்த்திவத்துவே பாத அபாவார். எப்படி இந்த வைடூரியம் வைரம் முதலியவைகள்லாம் கல்லாக இருந்து பிருத்திவிக்கு சேர்ந்ததாக இருந்தாலும் உன்னுடைய அந்த தேஜஸ்னால இதெல்லாம் டெஸ்ட்ராய் ஆகாதமாக இருக்கின்ற காரணத்தினால இது டெஸ்ட்ராய் ஆகுதுன்ற ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு நீ தேஜஸ்ன்னு சொன்னா அது ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா வைடரியத்துல அது அபாவம் வருது, ஒரு அதிவியாப்தி வருது. அதனால எல்லா மெட்டாலுக்கும் நீ சொல்ற லாஜிக் ஆனது பொருந்தாது. இப்போ அந்த ஒரு மெட்டலுக்கு புரிஞ்சதுனால அந்த லாஜிக் இருக்கிறதுனால இந்த மெட்டலும் அது மாதிரி ஆகும்னு நீ அக்யூம் பண்ணது தப்பு அப்படின்னா. அது மட்டும் இல்ல, திரவத்வசிய உதக ஸ்வபாவத்வேன தற்காரிய பிருத்திவியாமபி உபலம்பா உபபத்தேச்ச அப்படின்னு. திரவியத்துவ உதக ஸ்வபாவேன திரவியத்துவமாக அது ஜலீயமாக அதை காட்சி ஊற்றும் பொழுது திரவத்வமாக இருந்தாலும் அது என்னது
உதக திரவத்வஸ்ய உதக ஸ்வபாவத்வேன தத்காரிய பிரதிவியாம் அபி அதனுடைய காரியம் ஜலமானது காரணம் அத்ய பிருத்திவி அதிலிருந்து வந்ததான காரியம் பிருத்திவி தத்காரிய பிருத்திவியாம் அபி இப்படி அது திருப்பி அந்த ஒரிஜினலா போறதுன்ற விஷயமானது உபபத்தேச அது லாஜிக்கலா தான்பா இருக்கு ஐயா என்னதான் காசு ஊத்தினாலும் திருப்பி வந்துடுமே அப்படின்னு சொல்லி பறக்கமே எங்களுக்கு வந்து இந்த பிருத்திவி காரியம் ஜலம் காரணம் அதனால காரியத்துல கொஞ்ச நேரம் அட்டேஷனலா இருக்கு அதுக்கப்புறம் திருப்பி ஒரிஜினலா பிருத்திவி ரூபமாக ஆயிடுச்சு இதுல என்ன உனக்கு போச்சு ஆகையினால நான் சொன்னதுதான் கிடைக்கு பிங்கல பிருத்திவி ரேணுகு சுவர்ணம் அப்படின்னு ஒண்ணு வியாக்கியானம் பண்ண பாருங்க அதான் ரைட்டுன்னு நடுவுல அப்படி ஒரு அசைடு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிவிட்டார் இல்லையா இப்ப பாக்கலாம் தத் விகாரஹா சொர்ணச்ச அதௌ சம்பச்ச இப்படிப்பட்ட அந்த சொர்ணம் பார்த்திவமாக இருக்கக்கூடிய அந்த சொர்ணத்தினுடைய விகாரம் தான் இது மாடிபிகேஷன் தான் இந்த தங்கத்தூள் அந்த தங்கத்திலிருந்து உருவானது தான் இது தங்கத்தினுடைய மாடிபிகேஷன் பாலிலிருந்து வந்த தயிர் மாதிரி இது என்ன அதுல ஒரு விகாரம் இது விகாரம்னா என்ன அர்த்தம் அந்த தங்கமே இப்ப தூணாக மாறுதலை அடைந்தது மாடிபிகேஷனாக ஆயிருக்கு அது மாத்திரம் என்ன அவர்னச்ச ஸ்தம்பச்ச அதுவே தூணாகவும் பரிணமிக்கிறது அந்த தங்கமே இங்க தூணாக சொல்லப்படுகிறது இங்க அம்பா சபா மண்டபத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தங்க தூண் அசியம் பண்ணீங்க அது அது இருக்கு அந்த தங்க தூண் இருக்கு அந்த தூணானது எப்படி இவ்வளவு பெரிய பில்டிங்க எது தாங்கிறது தூண் தானே தாங்கிறது அப்படி தங்க ஹீங்காரம் என்ற தூங்க இந்த ஹீங்காரமானது தூண் மாதிரி எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார் சம்பத்திய நவரத்ன பண்ட மண்டப பாரவாகித்துவே சதி இப்படி சௌவர்ண ஸ்தம்பமாக இருந்து கொண்டு இந்த நவரத்ன மண்டப மாளிகையை முழுக்க அது காப்பாற்றிருக்கு ஏன்னா ஸ்ரீபுரத்துல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்லையா அங்க வந்து சிந்தாமணின்னு ஒரு ஆசனம் இருக்கு நினைச்சதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆசிரியம் தற்பக புரிச்சல்கள் எல்லாம் ரத்தனங்கள் வைடூரியங்கள் சிம்மாசனம் ரத்ன சிம்மாசனம் வைர சிம்மாசனம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இப்படி எல்லாம் அம்பால வர்ணிச்சிருக்கு அந்த ஸ்ரீபுரத்துல அதெல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு சொல்றாரு அங்க ஒரு நவரத்னங்களான ஒரு சபாமண்டலம் இருக்கு அப்பேற்பட்ட நவரத்னமான சபாமண்டலத்துல வீழ்ச்சிருக்கக்கூடியவர் தான் அந்த வசத்தியான அம்பாலானவள் அந்த அம்பாலை தாங்கி கொண்டிருக்கா மாதிரி இந்த ஹிரீங்காரமானது தூணாக அங்க பாக்கத்துல இருக்கு அந்த தூணானது சௌவர்ண ஸ்தம்பமாக அந்த தங்க தூணானது நவரத்ன மண்டப பாரவாகிப்பே அந்த நவரத்னத்துடைய பாரத்தை அது வகித்துக் கொண்டு இருக்கிறது அது தாங்கி கொண்டு இருக்கிறது அதே எதுக்காக சொல்ற அதே மாதிரி இந்த ஸ்ரீகாரம் தான் மாயா ஸ்வரூபியா இருந்து இந்த உலகத்தையே தாங்கிட்டு இருக்கு இல்லையா நிர்குண ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பாள் சகுன மாயா ரூபமாக இருந்து கொண்டுதான் இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டி ஸ்திதி திரோதானம் அனுகிரகம் போன்ற காரியங்களாம் லயம்னு அஞ்சு பஞ்ச காரியத்தையும் அம்பாள் பண்ணி கொண்டிருக்கிறாள் அப்படின்ற அர்த்தத்துல நவரத்ன மண்டப பாரவாகித்வே சதி ததபின்னத்வேன அந்த ஹிரீங்காரத்துக்கும் அம்பாளுக்கும் வித்தியாசம் இல்ல மாயா பிரம்மாஸ்ரயா ஹிரீங்காரமும் அம்பாளுடைய வடிவம் தான் அம்பாளாகவே தான் அவளும் இருக்கு அபேதமாகவும் இருந்து கொண்டு ஒரு கண்டிஷன் இல்லையா ததபின்னத்வேன அது மாத்திரம் இல்ல அந்த அம்பாலையே இது என்ன பண்றது அலங்கார பூதத்வேன சபா மண்டபத்தை தாங்கிறது அம்பாளை விட வேறில்லாததாக இருந்து கொண்டிருக்கு இந்த ஹீங்காரம் அம்பாளுக்கு ஹீங்காரக்கும் வேறற்றதாக இருந்து கொண்டிருக்கு இன்னொன்னு அலங்கார பூதத்வத்திய அந்த பதுமையானது எப்படி இருக்குன்னா அலங்காரமாக இருக்கிறது இல்லையா அந்த தூணுக்கே ஒரு அழகை கொடுக்கக்கூடியதாக அந்த பராசக்தியானவள் இருக்கார் இப்படி சாதர்மிய ரீங்காரே அப்படி இந்த தர்மங்கள்லாம் வைத்து பார்த்தீங்கன்னா ஒரு சபா மண்டபம் இருக்கு அந்த சபா மண்டபத்தை தாங்கிட்டு இருக்கு அந்த தூணு அந்த தூண்ல இருக்கக்கூடிய அந்த தூணானது இந்த ரீங்காரமானது அம்பாளை விட வேறில்லாததாக இருக்கு
அதை அலங்காரிக்கக்கூடிய அந்த சபா மண்டபத்தையே அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது போன்ற தர்மங்கள்லாம் அதுக்கு இருக்கு. அதே மாதிரிதான் இன்கர்மம் ஜெகத் ஆசிரியத்வே சதி, இந்த ஜெகத்தெல்லாம் அந்த ஹிரிங்கார அந்த மாயையை ஆசிரியத்துத்தான் இந்த உலகம் இருக்கு. தற்காரணத்வே சதி, அதுக்கு காரணமாக மாயாதான் உபாதான காரணமாக இருந்து கொண்டு, தத் அந்தர்பூதத்வே சதி, அதுக்குள்ளேயே இருந்து கொண்டு இல்லையா, மாயாந்து பிரகிருதி வித்யா மாயினம் துமகேஸ்வரம் தெய்வீ சேஷா குணமயி மம மாயா துரத்தியா அப்படின்னா மாமேவ ஏ பிரபத்தியே மாயாம் ஏதாம் தரந்தித, அந்த மாயுக்குள்ளேயே இருக்க உங்களை இந்த உபாசனையின் மூலமாக இந்த மாயையிலே வெளியில எடுத்துன்னு வரக்கூடியதும் அந்த அம்பாள் தான். மாயா இருக்கிறதும் அம்பாள், மாயை உள்ள இருக்கிறதும் அம்பாள், இந்த மாயையிலிருந்து நம்மளை காப்பாத்தி இந்த மாயையிலிருந்து வெளியில தள்ளக்கூடியதும் அம்பாள். தது அந்தர்பூதத்வே சதி பரமானந்த ஜனகத்வே, பரமானந்த ஜனகத்துவமாக இருந்து கொண்டு அபேத உபசாரா, இப்படி ஹீங்கார சத்துவம் அங்க எப்படி இருக்குன்னா நவரத்னத்தை இந்த உலகத்தை தாங்குற மாதிரி இருக்கு. தத் அபேத உபசாரா, ஹீங்காரத்துக்கும் அம்பாளுக்கும் வேறு இல்லாததாக, இந்த உலகத்துக்கும் பிரம்மத்துக்கும் வேறு இல்லாததாக, பிரதீப அலங்கார ஜோதனார்த்தம், பிரதீப அலங்காரம், பிரதீப அலங்காரம்னா ஏற்கனவே சொன்ன ஒரு உள்டா அம்பாள் மாதிரியே மான மாதிரியே அம்பாளுக்கு கண்ணுன்னு சொன்னா அது சாதாரண உபமானம், அது உபமா அலங்காரம். அம்பா மானனுடைய கண்ணத்தோட அம்பாளுடைய கண்ணு ஞாபகம் வந்துருச்சுன்னா அது உள்டா வகைக்கிறது இல்லையா. ஆகையினால இப்படி சொன்னாக்கா அதுக்கு பேர் பிரதீப அலங்காரம். அதாவது அது டெக்னிக்கலா சொன்னீங்கன்னாக்கா உபமேய சிரேஷ்டத்துவத்தை புரிந்து கொள்ள, உபமேயம் எதுவோ அதுதான் சிரேஷ்டமிக்க. அப்படி இருக்கிறதுனால இங்க பதுமைன்னு சொன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அந்த உபமாவோ அது ஏதோ பொம்மைன்னு புரிஞ்சுக்காதீங்க, அதுதான் எல்லாமுமாகவே அந்த சிரேஷ்டத்தை காண்பிக்கிறதுக்காக கூறப்பட்டது இந்த தங்கத்தூணில் இருக்கக்கூடிய தங்கப்பதுமை அப்படின்னு சொன்னா. தங்கப்பதுமை சின்னதா அங்க இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, அந்த தங்கப்பதுமை தான் இன்ஃபேக்ட் ஹிங்காரத்துக்கும் தங்கத்தூணுக்கும் அழகை கொடுத்து கொண்டு அதை விட வேறில்லாததாக இருந்து கொண்டு அதையே ஓங்கி காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடியது அம்பாளினுடைய அந்த சிரேஷ்டத்துவம் தான் அப்படின்னு பிரதீப அலங்காரமாக அதை காண்பித்தார். ரைட்டா, ஹிரிங்காரே உபமேயே மயசப்தேன உபமான அபேத கல்பனாம், இந்த இடத்துல ஹிங்காரத்துக்கும் அம்பாளுக்கும் பேதத்தையே கல்பிக்கொள்ள, உபமான உபமேய பேதத்தை கற்பிக்க முடியாது. அஸ்மின் விசித்திர பிங்க பிரதான ரூபே தத் சம்பந்திதையா, இப்படி இருக்கக்கூடிய அந்த ஹிங்காரத்துல அதோடையே சம்பந்தப்பட்டு அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு ஐடல் ஒண்ணு இருக்கு. அது என்ன, வித்ரும புத்திரிகா, புத்திரிகான பவழம், வித்ருமன பவழம், புத்திரிகான பாவை, பதுமை, ஐடல், பொம்மை, என்ன சரியான ஒரு பதத்தை எடுத்துன்னு வர முடியாது. இப்படி அதை வைத்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு இன்னொரு சம்ஸ்கிருதத்துல பேரு தாளபஞ்சிகான்னு பேரு, பொம்மைக்கு தாளபஞ்சிகா அப்படின்னு. தஸ்மின் விசித்திர பிங்க பிரதான ரூபே தத் சம்பந்திதையா வித்ரும புத்திரிகா இவ பிரத்திய, வித்ரும புத்திரிகான்னாக்கா அப்படியே பொம்மைன்னு வச்சுக்காதேங்க, அது ஒரு உபமாக்காக சொன்ன உபமால இருந்து நீங்க வெளியில வந்துருங்க இல்லையா. எலக்ட்ரிசிட்டி மாதிரி எல்லாருடைய ஃபேன்லயும் இருப்பார், ஃப்ரிட்ஜ்லயும் இருப்பார், ஏசிலையும் இருப்பார், மைக்ரோவன்லயும் இருப்பார் அப்படின்னு நான் சொன்னேன்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, அத மாதிரி இந்த ஆத்மாவானது தூணிலும் இருப்பார், துளும்பிலும் இருப்பார், மனுஷன்லயும் ஆம்பளை கிட்டயும் இருப்பார், பொம்பளை கிட்டயும் இருப்பார், பிராமணன் கிட்டயும் இருப்பார், வைசியம் கிட்டயும் இருப்பான்ற அர்த்தத்தை புரிய வைக்கிறதுக்காக இதை சொன்ன ஆகாச சித்தாந்தத்தை எலக்ட்ரிசிட்டி சித்தாந்தம் சொன்னா உடனே நீங்க கேள்வி கேட்கலாது, அப்ப பவர் கட் ஆச்சுன்னா எல்லாம் போயிடுவேன், இதெல்லாம் போயிடுவான் அப்படின்னா கேட்கக்கூடாது. அப்படின்னா ஊக்குவிக்கிறான்ற ஒரு லெவல் வரைக்கும் தான் அதை திருஷ்டாந்தத்தை எடுத்துக்கோ. அதே மாதிரி இதையும் நீங்க பதுமைன்னு சொன்னாக்கா ஐடலாக இருந்து கொண்டு எல்லாரையும் காப்பாத்துறான்ற விஷயத்தோட நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் பொம்மை ஆச்சாது அது எப்படி அப்படின்னு கேட்கக்கூடாதுன்றதுக்காக இவ சப்தத்தை அங்க போட்டாரு. வித்ரும புத்திரிகா இவ திருத்தீயமானா, வித்ருமேன அப்படின்னா நான் சொல்லலையே அர்த்தம், அது என்ன அர்த்தம், பிரவாளேன, பிரவாளம்னாக்க சம்ஸ்கிருதத்துல பவழம் அப்படின்னு அர்த்தம். இப்ப
பிரபாலேன கிருதா புத்திரிகா, புத்திரிகான பொம்மை, அது எப்படி தெரியுது, தாளபஞ்சிகா பதுமை அப்படின்னு, அதுதான் தங்க பதுமை தங்க பொம்மை அப்படின்னு சொல்ல, பவழ பொம்மை தங்க தூணில் இருக்கும் பவழ பொம்மை அப்படின்னு. சவ்வர்ண ஸ்தம்ப சப்தா உபலட்சணம் தித்யாதீனாம். சவ்வர்ண ஸ்தம்பம் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய சுவர் மாதிரி எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கு அப்படின்றது உபலட்சணமாக புரிந்து கொள்ளுங்க. அந்த அவ்வளவு பெரிய மண்டபத்துல அந்த கோவில்ல உள்ள இருக்கக்கூடிய ஐடல் இருக்க, அதுக்குதானே காமாட்சியம்மன் கோவில்ல எதுக்கு விசேஷம், அந்த காயத்ரி மண்டபத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஐடல் அம்பாளுக்கு தானே அவ்வளவு விசேஷம், அப்படி இருக்கக்கூடியவள் அப்படின்ற அர்த்தம். பிராயஹா தத் பிராயஹா தூ அதர்சனாது தத் உபாதானம் ஸ்வதஹா மனோஜ்ஞஸ்ய ஸ்தம்பஸ்ய அதிசய தர்சனீயதாயை, அதன் மூலமாக அப்படி எடுத்துன்னு போய் நீங்க அந்த அம்பாளை பார்க்க வேண்டும் என்பதற்காக தங்கத்தூணை சொல்லி அதனுடைய சிரேஷ்டத்தை சொல்லி அதுல இருக்கக்கூடிய ஒரு பதுமையை சொல்லி அதுல இருக்கக்கூடிய ஒரு பவழ பதுமையை சொல்லி புரிய வைக்கிறோம். இப்படி இது எதுக்காக இப்படி பண்றீங்கன்னா, துர்லபதர பிரவாள புத்திரிகா தம்ப மண்டபம் தத் சுவாமினம் தத் ஈசஞ்ச பிரகிருஷ்டீகரோதி. துர்லபமாக இருக்கக்கூடிய கிடைக்கிறதுக்கு இல்லாத அந்த தலையானது நினைச்சு பார்க்க முடியுமான்னு அந்த ஐடலினுடைய பியூட்டிய இல்லையா, அதனுடைய அந்த காமாட்சியினுடைய விக்கிரகத்தினுடைய அழகையும் விக்கிரகத்தினுடைய ஒரு ஒரு ஆற்றலையும் நம்மளால சொல்ல முடியுமா. அப்படி துர்லபதரமாக இருக்கக்கூடிய பிரவாள பத்திரிகா அந்த பவழத்தினுடைய அந்த ஐடலினுடைய ஸ்தம்ப மண்டபம் தத் சுவாமினம், இன்ஃபேக்ட் அதுதான் இந்த ஸ்தம்ப மண்டபத்திலேயே காத்துட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸ்தம்ப மண்டபம் அதை காத்துட்டு இருக்குல்ல, அதுதான் இந்த ஸ்தம்ப மண்டபத்தை காப்பாத்துறது. அது மாத்திரம் இல்ல, தத் சுவாமினம் தத் தேசஞ்ச இல்லையா, அந்த இடம் அந்த இடம் இதை கட்டினவர் எல்லாரையும் காப்பாத்துறது என்ன, அந்த ஐடியா தான் இல்லையா. அப்படி புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த உலகமானது இந்த அம்பாளானவள் இந்த பிரபஞ்சத்தை என்ன இந்த ஜீவனை என்ன அந்த பரமேஸ்வரனை என்ன எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கா, ஐடல் ரூபத்தில இருந்து கொண்டு அந்த பவழ பொம்மையாக இருந்து கொண்டு இப்படி ததா ஸ்ரீ பரதேவதாபி, அப்படியாகத்தான் இந்த பரதேவதையாக இருக்கக்கூடிய இந்த பராசக்தியாக இருக்கக்கூடிய மகா திரிபுர சுந்தரியாக இருக்கக்கூடிய சாரதாம்பாளாக இருக்கக்கூடிய மீனாட்சியாக இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரியாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தி ரூட்யைஹி ஏதத் பீஜார்த்தத்தையா, இந்த அர்த்தங்களை எல்லாம் உள்ளுக்குள்ள பொட்டன்சியலாக வைத்துக் கொண்டு தத் அவச்சின்னாசதி, தத் அவச்சின்னா அவ்வளோ ஆற்றலையும் வைத்துக் கொண்டு அந்த பதுமையிலையும் வந்து நமக்கு அருள் புரியணும்னு வீட்டுக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு ததா ததா ததாதீன் சர்வானு பூஷயத்தி, அப்படி இருந்து கொண்டு எல்லாரையும் காப்பாத்தின்னு இருக்காயா, உலகத்துல இருக்கக்கூடிய சகல பதார்த்தங்களையும் சகல ஜீவராசிகளையும் 86 லட்சத்து ஜீவராசிகளையும் அந்த அம்பாளானவள் காப்பாற்றி கொண்டிருக்கிறாள். பூஷயத்தி சபலீகரோதி இத்தியர்த்தா, இப்படி தூணாகவும் மண்டபானமாகவும் மண்டபத்துக்கு எஜமானனையும் எப்படி காப்பாத்துகிறதோ அப்படி அந்த பதுமையானது அப்படி இந்த பிரபஞ்சத்தையும் ஜீவனையும் ஈஸ்வரனையும் இந்த அம்பாளானவள் காப்பாற்றி கொண்டிருக்காள்ன்றத சொல்றதுக்காக இந்த ஒரு உபமாவை சொன்னாரு. தங்கத்தூணில் இருக்கக்கூடியதான ஒரு பவழ பொம்மை புத்திரிகா ஒரு ஐடல் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். இப்படி ஹீங்காரமய சவ்வர்ண தம்ப வித்ரும புத்திரிகாயை நமஹ. அதுக்கப்புறம் அருமையான நாமம் ஸ்ரீங்கார வேதோபனிஷத்து ஸ்ரீங்கார அத்வர தட்சிணா ஸ்ரீங்கார நந்தனாராம நவகல்பகவல்லரி. அதுல ஸ்ரீங்கார வேத உபனிஷத், ஹீங்காரம்தான் வேதம், அங்க எப்படி ஹீங்காரம்தான் ஆஸ்தானம் அதுல நர்த்தகி, ஸ்ரீங்காரம்தான் அங்க கோஷம் அது உள்ள இருக்கக்கூடிய லதா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இங்க ஹீங்காரம்ன்றதுதான் வேதம், அந்த வேதத்துல இருக்கக்கூடிய வசதியான பார்த்தது உபனிஷத்
இல்லையா அப்படின்னு பிரதானம் இல்லையா வேதத்தினுடைய அந்தந்தான பிரதானம் அப்படின்னு ஹிங்கார வேத உபனிஷது. நிறைய நம்ம எல்லாம் வேதாந்த பார்த்துட்டாலும் அப்படி கொஞ்சம் குயிக்காவே போலாம், எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பதங்கள் தான் எல்லாமே. வேத்யந்தே நியாயந்தே சர்வே பதார்த்தாக அனேனே இது வேதா. வேதம் வேதம்னா இங்க என்ன புரிஞ்சுக்கணும், வேத்யந்தே அறியப்படுகிறது, நியாயந்தே எதை அறியப்படுகிறது, சர்வே பதார்த்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அந்த வேதத்துல அடக்கமாக இருக்கு. அந்த வேதத்து அனேன இந்த வேதத்தின் மூலமாக எதை வேண்டுமானாலும் அறியலாம் இல்லையா. அத்தனை சாஸ்திரத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியது வேதம் தான். அந்த வேதத்திலிருந்து வந்ததுதான் இந்த 14 வித்யாஸ்தானங்கள், சில பேர் 18 வித்யாஸ்தானங்கள்னு சொல்றாங்க. இந்த 4 வேதங்கள் என்ன, 6 அங்கங்கள் என்ன, தர்மசாஸ்திரம் என்ன, மீமாம்சா சாஸ்திரம் என்ன, தர்க்கசாஸ்திரம் என்ன, அர்த்த சாஸ்திரம் என்ன, காந்தர்வ சாஸ்திரம் என்ன, நாட்டிய சாஸ்திரம் என்ன, வேதாந்தம் என்ன, எல்லாமும் அந்த ஒரு வேதத்திலிருந்து தான் வந்தது. நமக்கு எல்லாம் பேசிக் டெக்ஸ்ட் வேதம். அந்த வேதம் தான் ஹிரிங்காரத்துக்கு ஒப்பு. அந்த ஹிரிங்காரத்தை வேதம் அப்படின்னு சொன்னா ஜாதி ஏகவச்சனம், இது ஒரு கலெக்டிவ் நவுன், எல்லாம் சேர்ந்து புரிஞ்சுக்கணும். தனித்து கவர்மெண்ட்னு சொன்னாலே நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், ஃபினான்ஸ், டிஃபென்ஸ், எஜுகேஷன், எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ இல்லையா. அந்த மாதிரி ஒரு கலெக்டிவ் நவுனாக சொன்னாக்க வேதம் அப்படின்னு சொன்னா எல்லாம் அப்படின்னு அர்த்தம். இதுல ஸ்ரீங்கார ஏவ வேதா, ஸ்ரீங்காரம் தான் அந்த வேத சப்த பிரதிபாத்தியமாக இருக்கு. ஞாபகத்துவ அபிசேஷா சத்திய அந்தப்பட்ட வேத சப்தத்துக்கு வேதத்துல உபனிஷத் வேதாந்த பாகா லட்சியார்த்தாவா, லட்சியமான அர்த்தம் எங்க என்ன எதை படிக்கணும், எல்லாரும் கோல் என்ன, வேதாந்தத்தை படிக்கிறது தான் கோல் இல்லையா. வேதமானது ஞாபகப்படுத்திக்கிறதுன்னு வச்சுக்க, இல்ல உபனிஷத்தை சொல்லுவதற்காக தான் வேதம் எல்லா விஷயத்தையும் சொல்லுவதற்காக வந்தது, இல்ல மெயினா நீங்க உபனிஷத்தை சொல்லுவதற்காக வந்தது அப்படின்னு வா சப்தம் போட்டார். அது பிரம்மோபனிஷத் பரம் இது ஸ்ருதே, ஸ்ருதியிலேருந்து பார்த்தோன்னா தத்து சமன்வயா தெனும் பாஷ்யம் எழுதினதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, எல்லா வேதமும் எங்க போய் அடக்கும், அந்த பிரம்மத்துல ஜீவ பிரம்ம ஐக்கியமாக சொல்லக்கூடிய அந்த உபனிஷத் வித்தியான பிரம்ம வித்தியில தான் அடக்கம் அப்படின்னு தெரியுது. ஆனா வேதத்துல எப்படி இருக்கு, மூணு தீமை சொல்லியிருக்கு, கர்ம உபாசனா ஞான காண்ட வேதேன இல்லையா. கர்ம காண்டமும் சொல்லியிருக்கு, உபாசனை பத்தியும் சொல்லியிருக்கு, ஞான காண்டத்தையும் சொல்லியிருக்கு. எல்லா வேதமும் சத்வாரகாபி வேதாக திரிப்பிரகாரா, 4 வேதமும் 3 பிரகாரமாக இருக்கு, கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் இப்படி இருக்கு. அது எப்படி தெரியுது, தமே தம் வேதானு வச்சனேன பிராமணாதீதம் சிவிதி சந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு வேதாந்தத்திலையும் கர்மாவனுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு, அதுல வேதத்தினுடைய வச்சனத்தினாலேயே பிராமணர்கள்லாம் விவிதி சந்தி இல்லையா, அதை அறிய முற்படுகிறார்கள் பிராமணர்கள். எதன் மூலமாக, தானேன தபசா இல்லையா, பிரம்மச்சரியன இதெல்லாம் பண்ணி தபசு கர்மயோகம் பண்ணி உபாசனா யோகம் பண்ணி அப்படிதான் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுனால இப்ப என்ன தெரியறது, தபசு பிரம்மச்சரியம் உபாசனை எல்லாம் அவசியக்கம்னு அங்க தெரியறது, கர்மாவும் அவசியம் அப்படின்னு இந்த ஸ்ருதியினால தெரியறது. இது வாக்கியன இப்ப என்ன தெரியுது, அதெல்லாம் என்ன அது அப்படின்னா, அது எல்லாம் கோல் எதுக்கு, ஞானத்துக்காக. ஞான சாதனத்தையா கர்ம உபாசனையோகோ வினியுக்தத்வா, இந்த கர்மாவும் உபாசனையும் எதுக்காக, எல்லாரும் ஒரு நாள் வேதாந்தத்துக்கு வரணும், அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கர்மாவும் உபாசனையும் அங்க சொல்லி இருக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்ல, இந்த கர்மாவையும் உபாசனையோடையும் வெறுமைய நின்னுட்டா அதுக்கு மேல போகாமன்னா அவனை திட்ட வேற திட்டுறது வேண்டாம். அந்தந்தம பிரவிசந்தி ஏ அவித்யாம் உபாசத்தே, ரொம்ப மோசமான இருட்டுக்கு போய்விடுவான் இந்த அவித்யாவா இருக்கக்கூடிய கர்மாவையே பண்ணி கொண்டு இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு, அது சொன்னதோட இருந்த பரவாயில்ல, அதை விட மோசமான இருட்டுக்கு பிச்சு டார்க்கு போவான், கேவலமான உபாசனை பண்றவன், கேவல கர்மாவை பண்றவன் இருட்டான ஒரு உலகத்தை போய் அடைவான், கேவல உபாசனை பண்றவன் அதை விட இருட்டான ஒரு இடம் அப்படின்னா, கர்மா உபாசனா இது ரெண்டும் சேர்ந்து பண்ணணும், இது ரெண்டும் சேர்ந்து பண்ணீங்கன்னா அது ஞானத்துக்கு சாதனமாக ஆகும்
அதுக்கப்புறம் ஞானம் வரும்போது இதை விட்டு விட்டு ஞானத்திலேயே இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்கள்லாம் உபனிஷத்துகள்ல அங்கங்க 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 கிளியரா சொல்லியிருக்கு. இந்த கர்மாவும் உபாசனையும் சமுச்சயம் ஆவசியம், ஞானத்துக்கும் கர்மாவுக்கும் சமுச்சயம் வராது அப்படின்னு அங்கங்க அங்கங்க வேதங்கள்ல பிரதிபாதனம் பண்ணிருக்கு. பூயஹா இவத்தே தமஹா இது உத்தியாயம் கதாக இது சுத்தியா தது உபயோகோ சம்சார பலகத்தேன நிந்தி தத்வாச்ச. இந்த மாதிரி கேவல கர்மாவனையும் கேவல உபாசனையும் பண்றவன் திருப்பியும் திருப்பியும் சம்சாரத்துக்குள்ளேயே தள்ளப்படுவான்னு சொல்லி அதுக்கு மேல ஞானத்தை சொல்லணும்ன்றதுக்காக ஆத்மானம் சேத்விஜானியான் அயமஸ்மீதி பூருஷா கிமிச்சன் கச்ச காமாய சரீரமனு சஞ்சரே அப்படின்னு இந்த ஆத்மாவை அவன் இந்த பிரத்யேக ஆத்மாவை அபரோக்ஷமாக நானே பிரம்மம் என்று அறியணும். வெறும பிரம்மம் இருக்கு, வேதமானது பிரம்மத்தை சொல்றது, நானும் பிரம்மமா வேதம் சொல்றதுன்னு இல்லாம நானே பிரம்மம் என்றது எப்ப எனக்கு அந்த அறிவு வருகிறதோ அப்பொழுதுதான் ஆத்மானம் சே விஜானியா. எப்படி அயமஸ்மி நானே அந்த பிரம்மம் என்று எப்போ இந்த புருஷன் அறிகிறானோ அப்படிப்பட்ட அவனுக்கு என்ன ஆசை இருக்க போவது, என்ன என்ன போஜ்ய பதார்த்தம் அவனுக்கு இருக்கு, அவன் யாருக்காக பண்ணணும், அவன் போக்தாவும் இல்ல போஜ்யமும் இல்ல, அதுக்கு மேல ஞானியா போயிட்டானே அப்படின்ற இந்த ஞான விஷயங்களும் உபநிஷத்துல சொல்லியிருக்கு. அதனால கர்மாவும் சொல்லியிருக்கு, உபாசனையும் சொல்லியிருக்கு, அதனுடைய ஞான சாதனத்துவான அத சிரேஷ்டத்துவத்தையும் சொல்லியிருக்கு, அது தனித்தனியா பண்ணா அதனுடைய நிந்தனையும் பண்ணிருக்கு, அதுக்கப்புறம் ஞானத்தினுடைய ஒசத்தியும் சொல்லியிருக்கு. ஆத்ம காமஹா ஆப்த காமஹா இத்தியாதி சுபித்யா இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் முன்னாடியே இல்லையா. ஆப்த காமனாக அவனுக்கு அடைய வேண்டிய பொருள்கள் எல்லாம் அடைஞ்சதுனால அவன் அவாப்தவியம்னு எதுவுமே அவனுக்கு இல்லையாப்பா, அதனால எல்லாமே அப்படின்னா அவன் ஞானி பரம திருப்தியாக அவன் திருப்தியாக இருக்கான்னு திருப்தி தீப பிரகரணத்துல இதெல்லாம் நம்ம விஸ்தாரமாக பார்த்துட்டோம். இத்தியாதி சுபித்யா அத்வைத ஞானவாதக வேத பாகத்திய இப்படிப்படக்கூடிய அத்வைத ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய வேதாந்த பாகம் ஆச்சாரியாளுடைய பாக்கியத்தை பிரதிபதம் கவனிக்க வேண்டியிருக்கு. எதுல தாத்பரியம் அத்வைத்தத்துலதான், ஏன்னா வேதாந்த மதத்திலேயும் துவைத்தி விசிஷ்டாத்வைத்தி நிறைய பேர் இருக்கா, ஸ்ரீகண்ட மதங்கள்லாம் இருக்கு, சிவாத்வைத்தம்னு சொல்லிட்டு இருக்கா, எல்லாரும் தங்களை வேதாந்தத்தான் பிரமாணம்னு சொல்லிக்கிறா, ஆனா அவளுடைய ஐடியாஸ் எல்லாம் வேலை இருக்கு. அப்படி இருக்கும்போது ஸ்ருதி ஏகமேவாத்விதீயம்னு சொல்ற ஸ்ருதி எல்லாம் வைத்துக் கொண்டு தத்துவமசீன்ற வாக்கியங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு உபக்ரம உபசம்ஹார நியாயன ஆச்சாரியன் அத்வைத ஞான உற்பாதக வேத பாகசிய உபனிஷத்த வாக்கிய மோட்ச பலத்வேன, அதுதான் மோட்சம், ஜீவன் முக்தி தான் மோட்சம், அது ஜீவ பிரம்ம ஐக்கியத்தினாலதான் வரக்கூடியது அப்படின்றத பல பிரதிபாதனாட்டு என்பதை நன்றாக பிரதிபாதனம் பண்ணக்கூடியது. தத் உபய பிரதிபாதிக்க வேதபாக அபேட்சையா ரேஷ்டத்துவம், எல்லாமே வேதத்துல இருந்தாலும் இந்த விஷயத்த சொல்லக்கூடிய வேதபாகமாக இருக்கக்கூடிய அந்த உபனிஷத்துக்கு இருக்க அதுக்கு ஒரு தனி சிரேஷ்டத்துவம் இல்லையா. அது ராஜவித்யா ராஜபுஷ்யம் பவித்ரமிதம் உத்தமம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால அதுதான் பவித்ரத்துவம் சேத்தம். இப்படி லோகே சாதனாபேட்சையா பலச்ச சிரேஷ்டத்வேன உத்தமத்துவ பிரசித்தே, இப்படி சாதனங்களை சொல்லுவதன் மூலமாக பலத்தினுடைய சிரேஷ்டத்துவம் உங்களுக்கு கர்மாவனாலையும் உபாசனையினாலையும் அறிந்து கொண்டு அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஞானம் என்ன அப்படின்னு இந்த போக்குல வேதமானது கிளியரா சொல்லியிருக்கு. தத்தாக்க பூர்வகாண்ட பூர்மகாண்ட துவயார்த்தஸ்ய ஜன்யதையா தத் பிரதிபாதிக்க வேதபாகச்ச உபனிஷத் சேஷத்துவது, இப்படி பூர்வபாகமாக இருக்கக்கூடிய வேதாந்தத்தினுடைய சேஷமாக இருக்கக்கூடிய எது சிவக்கேவலோ ததேகோ அவசிஷ்டபாகமாக இருக்கக்கூடியது எது வேதாந்தம், அதை சொல்லுவதற்காகத்தான் வேதமானது பூர்வகாண்டங்கள்லாம் வந்தது. அதே மாதிரிதான் ஹிரீங்காரத்யாபி இந்த ஹிரீங்காரமும் பரதேவதா பிரகாசகத்வேன இந்த ஹிரீங்காரத்தின் மூலமாக எது பிரகாசப்படுத்தப்படுகிறார் அந்த பிரம்மஸ்வரூபியாக இருக்கக்கூடிய அந்த அம்பாள் தான் இதிலிருந்து பிரதிபாதகம் பண்ணப்படுகிறார். இப்படி
பரதேவதா பிரகாசகத்வேன தத்தேஷத்வாத் தத்யாஹ பிராதான்யம் உக்தம் இது திரஷ்டவ்யம். அப்படி அந்த பிராதான்யத்தை சொல்லணும்ன்றதுக்காக ரீங்காரம் என்ற வேதத்துக்கு உபனிஷத்தாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு சொன்னா எதுக்கு பிராதான்யம்? அந்த அம்பாளுக்கு பிராதான்யம், அந்த வேதாந்தத்துக்கு பிராதான்யம். வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முக்கியமான விஷயம் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த வேதாந்தத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால வேதாந்தம் தான் கொம்பா? ஆமா கொம்பு அப்படின்னு தெரியுது இல்லையா? என்ன வேதாந்தம் படிச்சாதான் வசத்தியா? ஆமா அதான் வசதி, வேற என்ன பண்றது? ஏன்னா எல்லா வேதங்களும் அதுதானே சொல்றது, போஷிக்கிறது. இங்க உபாசனையே அதான சொல்லி கொடுக்கறது நமக்கு. ரீங்கார வேதோ உபனிஷதி, ரீங்காரம் என்னக்கூடிய வேதத்தினுடைய அவசிஷ்டமாக இருக்கக்கூடியது, பிரதானமாக இருக்கக்கூடியது அந்த அம்பாளுடைய வித்யா, அதுதான் பிரம்ம வித்யா தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வேதாந்தேஷு உபனிஷத் சப்தா தத்தன்யதா ரூப சக்திய சம்பந்தேன பிரவர்த்ததே. இப்படி வேதாந்தங்களில் வேதாந்தங்களுக்கு இன்னொரு பேர் அபரோநாம அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன? உபனிஷத் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தைதான் முக்கியா விருத்தியாது பிரம்ம வித்யாயாம் ஏவ. இதைதான் பிரம்ம வித்யை, பிரம்ம வித்யை என்று சொல்லுகிறோம். ஸ்ரீ வித்யை எனக்கூடிய இந்த பஞ்சதசாட்சரி வித்யை மூலமாக நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா வேதாந்தத்துக்கு வருவான் அப்படின்றது தான் பிரயோஜனம். பிரம்ம அதனால நம்ம இம் பிரம்ம வித்யான்னு சொல்றோம். ஸ்ரீ வித்யான்னு சொன்னா இதுவும் பிரம்மத்தை தானே சொல்லிட்டு இருக்கு. எப்படி நீங்கார வேதோ உபனிஷத்து அப்படி நீங்க சொல்றதா இல்லையா? அதனால இதுவே பிரமாணமாக நமக்கு இருக்கு. ஸ்ரீ வித்யை தான் பிரம்ம வித்யன்னு சொல்றதுனுடைய தாத்பரியம் என்ன? தாத்பரியம் எங்க இருக்கு? பிரம்மத்துல இருக்கு. அதுலயும் நீங்க விசாரிக்கும் பொழுது சகுன பிரம்மத்தை விட நிர்குண பிரம்மத்துல தாத்பரியம்னு மேல போகுது. அதுவும் கிரம பழக்கமா, கிரம முக்தி பழக்கமாக இருக்கிறதுனால இந்த உபாசனையும் பிரம்ம வித்யோட நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா இது கிரம முக்தியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. வேதாந்தத்தை பண்ணா கேவல ஜீவன் முக்தியில தான் அதுக்கு போக்கஸ் இருக்கு. ஜீவன் முக்தியும் இருக்கிறது, கிரம முக்தியும் தள்ளிவிட முடியாதுன்றதுனால இதுவும் ஒரு முக்தியாக இருக்கிறதுனால இதுவும் வித்யான்ற ஒரு பேர் இருக்கிறதுனால இதுக்கு ஸ்ரீ வித்யா என்று சொல்றதும் பொருத்தமாக இருக்கிறது, பிரம்ம வித்யான்றதும் பொருத்தமாக இருக்கு. ஏன்னா இந்த நாமாவே நமக்கு பிரமாணம். ஹீங்கார வேதோபடி, ஹீங்காரம் என்ற வேதத்தின் மூலமாக அறியப்படக்கூடியது பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பராசக்தி ஸ்ரீ ஸ்னங்கதர்தன் பிரம்மம் ஹர்த்தல், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சார். இன்னும் கொஞ்சம் இருக்கேன். இவர் இப்ப உபனிஷத் சப்தத்துக்கு சதேர்தாசோகோ விசரண கதி அவசாதம் அப்படின்னு மூணு அர்த்தத்துல வரும்னு ஆச்சாரியால் எல்லா இடத்துலயும் பாஷ்யம் பண்ணியிருக்கார். இந்த இடத்துல ஒரு விலட்சணமா ஒண்ணு பண்ணியிருக்காரு. இங்க எப்படி பண்ண போறாருன்னா, இங்க ஒரு விசேஷம், சதனம் கதி அவசாதம்னு மூணு எடுத்துக்கிறார். சதுதாத்துக்கு சதனம்னு ஒரு அர்த்தம் வரும், கதின்னு ஒரு அர்த்தம் வரும், அவசாதம்னு ஒரு அர்த்தம் வரும், இருத்தல்னு ஒரு அர்த்தம், அறிதல்னு ஒரு அர்த்தம், முடிவடைதல் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த மூணு அர்த்தத்துல வந்தாதான் சத்துன்ற வார்த்தையானது இங்க உபநிஷத்துல இருக்க உப நீ சத்துன்னு இருக்க அந்த சத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு விசாரம் பண்ணுவோம். ஒரு அருமையான விசாரம் இருக்கு. இது இப்ப இன்னைக்கு அதை முடிக்கலாம் நிச்சயம் டைம் இல்லாததுனால இத அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு இதனுடைய மேற்பாகத்தை பார்ப்போம். ரொம்ப ரசமான பாகம் அது. அப்போ ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.